स्टूडेंट्स दिस इज राजेश रेड्डी हियर इनकी नम्बर 11th फिजिक्स यूनिट 3 दैट इज लॉस ऑफ मोशन टू बॉडीज इन कॉन्टैक्ट ऑन हॉरिजॉन्टल सरफेस पड़ा ओकेवा नाम से और हॉरिजॉन्टल सरफेस और हॉरिजॉन्टल सरफेस कनेक्ट पड़ी अल रे बॉडी कनेक्ट पड़ी के हैविंग डिफरेंट मासेस M1 अंड M2 आना रे बॉडियुमे एपी रेमेमें कॉन्टैक्ट आ சரியா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பாடி ஏ மேலே நான் அதாவது பாடி ஏ நீ கன்சிடர் பண்ணிக்கங்க இந்த பாடி மேலே நான் ஒரு ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப்னு கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ இந்த நான் M1 பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் உனக்கு இந்த M2 பாடி M1 மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும் அந்த ஃபோர்ஸ் என்னன்னா F12 ஓகேவா அதே போல் இந்த M1 இந்த பாடியும் இந்த M2 பாடி மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும் அந்த ஃபோர்ஸ் என்னென்னா F21 நம்ம சொல்லலாம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸுமே எப்படி இருக்கும் இந்த சர்ஃபேஸ் மேலே தான் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்வோம் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல ஆக்சலரேஷன் என்னன்னு அதாவது இந்த ஃபோர்ஸஸ் இருந்தாலும் உனக்கு என்ன இருக்கும் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா இந்த ஆக்சலரேஷன் இந்த சைடு இருக்குது ஏன் இந்த சைடு ஆக்சலரேஷன் இருக்குன்னா எந்த சைடு உனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த சைடு தான் உனக்கு ஆக்சலரேஷன் இருக்கும் ஸோ இந்த ரைட்டில் இருக்கும் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதுலேருந்து நம்ம காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் சரியா ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒன்று என்னென்னா காமன் ஆக்சலரேஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இந்த காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய டாஸ்க் இன்னைக்கு என்னது காமன் ஆக்சலரேஷனும் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இதுக்கு நம்ம நியூட்டனுடைய செகண்ட் லாவை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஆக்சலரேஷன் முதல்ல இதை நான் எடுத்துக்கிறேன் நான் என்ன சொன்னேன் இப்போ இதுக்கு நம்ம இந்த காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமை ரெஃபரன்ஸை பார்த்தா கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன் இப்போ முதல்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கோஆர்டினேட்டட் ஆக்சஸ் அதாவது X, Y எடுத்துக்கேன் சரியா இந்த ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு இந்த ஃபோர்ஸ் ஆனது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அலாங் தி எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது ஓகேவா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நியூட்டனுடைய செகண்ட்லானா F⃗ = ma⃗ நம்மளுக்கு தெரியும் இப்போ இந்த ஃபோர்ஸு எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால நீ என்ன செய்வே இந்த கோஆர்டினேட்டிவ் ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு யூனிட் வெக்டார் போடணும் இல்லையா அதனால தான் நீ என்ன செய்கிறப்பாரு F⃗ IF⃗ அதான் I⃗ சொல்கிறோம் சொல்லிக்கலாம் நீ M⃗ A⃗ யூனிட் வெக்டார் போட்டிங்க சரியா இப்போ நீ என்ன செய்கிற ரெண்டு பக்கம் உள்ள இந்த ஐ கேப்பை என்ன செய்கிற கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணிடு அப்போ பாக்கி என்ன இருக்கும் F = ma⃗ இருக்கும் இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் ஆக்சலரேஷன் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ஆக்சலரேஷன் ஏ கூட என்ன வரும் F/M1 வந்துடும் இதில் நீ ஒன்று மறக்கக்கூடாது என்னன்னா இந்த ரெண்டு பாடியுமே உனக்கு ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டாக தான் இருக்குது நம்ம 10th கூட ஒரு லெசன் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் ரெண்டு பிளாக் ஆஃப் மாசஸ் ஹேவிங் 5 mm அண்டு 2 kg அண்டு 5 kgன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இந்த ரெண்டு மாசத்தில் டோட்டல் தான் நம்மளுக்கு தேவை அப்போ இந்த M பதிலாக நீ என்ன செய்யணும் M1 + M2 தான் போடணும் அப்போ ஆக்சலரேஷன் A = என்ன செய்வேன் F/M1 + M2 போடுவேன் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் இப்போ உனக்கு காமன் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பாரு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும் காண்டாக்ட் ஃபோர்ஸு F12 கண்டுபிடிக்கணும் ஏன்னா மாஸ் M1 என்ன இருக்குது F12 இருக்குது இல்லையா அதனால அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் இது எங்கே இருக்குது மாஸ் M1 இருக்குது சரியா இதுக்கான ஃப்ரீ டயக்ராம் பாரு இதுதான் என்ன M1 ஒரு மாஸு இப்போ இந்த M1 மாஸு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது ஓகேவா அதே போல் இந்த இடத்துல F12 இருக்குல்லையா அது இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸு அது எதில் ஆக்ட் பண்ணுது நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது சரியா அப்போ நீ என்ன செய்வே F⃗ IF⃗ அதான் முதல்ல நீ என்ன செய்யறேன்னா இதில் வந்து F = ma⃗ நம்ம சொல்லியிருப்போம் நியூட்டன் லா படி இல்லையா ஆனால் இங்கே நீ இந்த F12 காண்டாக்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது ஏன்னா மாஸ் M1 தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இங்கே ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் பண்ணுது
இல்லையாந்தருக்கு பாரு, இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அடுத்தது இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதை தான் எங்களை தனியாக எடுத்து எடுத்து சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஃபோர்ஸுக்கு எதை நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் போடணும் இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? காமன் கேபிட்டல் F1 மைனஸ் இந்த F12 ஈக்குவல் டு எந்த மாசுது? M1A. சரியா? இப்போ இது எல்லாமே எந்த டைரக்ஷனில் இருக்குது? அதே எக்ஸ் டைரக்ஷனில் தானே இருக்குது. அப்போ யூனிட் வெக்டர் நம்ம என்ன போடுவோம்? I வெக்டர் போட்டுக்கோம். பாரு, I இங்கேயும் I போட்டுக்கோ, இங்கேயும் I போட்டுக்கோம். சப்போஸ் இந்த ஃபோர்ஸ் வந்து உனக்கு ஒய் டைரக்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் என்ன இந்த இடத்துல போடணும்? ஜே வெக்டர்னு போடணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன் இருக்கிறதுனால, ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கிறதுனால ஒரு எஃப்க்கு பதிலாக ரெண்டு எஃப் எடுத்திருக்கோம். கேபிட்டல் எஃப் மைனஸ் ஸ்மால் F12 ஈக்குவல் டு M1 × A. நம்ம எடுத்துருக்க மாஸ் M1. சரியா? அப்போ எக்ஸ் டைரக்ஷன் சொல்கிறதுனால இது I வெக்டர், இதுவும் I யூனிட் வெக்டர், இதுவும் I யூனிட் வெக்டர். இப்போ எல்லாத்துலையும் உள்ள யூனிட் வெக்டரை கன்சிடர் பண்ணிடு. பாக்கி என்ன இருக்குது? கேபிட்டல் எஃப் மைனஸ் M12 ஈக்குவல் டு M1 × A இருக்குது. இப்போ நீ என்ன செய்வே இந்த இடத்துல? மைனஸ் F12 இஸ் ஈக்குவல் டு M1A மைனஸ் F1 போடுவேன். இப்போ டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ இந்த இடம் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிடுச்சா? இது மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ எஃப் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் இல்லையா? மைனஸ் M1 × A. ஓகேவா? இப்போ நீ என்ன செய்கிற? F12 ஈக்குவல் டு F − M1 × A கண்டுபிடிச்சிட்ட. இப்போ இந்த இடத்துல ஆக்சலரேஷனோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. ஆக்சலரேஷன் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? F/M1 × M2 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இந்த இடத்துல பாரு, F12 ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் மைனஸ் M1 எடுத்துக்கோங்க. வெளியில் ஏக்கு பதிலாக என்ன செய்வீங்க? F/M1 + M2 எழுதிடுவேன். சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன செய்யணும்? எல்சிஎம்னு எடுக்கணும். அதாவது எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னாலே அதுக்கு முதல்ல என்ன செய்யற? எஃப்ஐ காமனாக வெளியில் எடுத்துரு. அப்போ F12 ஈக்குவல் டு எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டீங்கன்னா எஃப்க்கு பதிலாக என்ன போடுவோம்? 1 மைனஸ் M1 / M1 + M2. டோட்டலாக எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா? ரைட்டாக புரியுதா சொல்கிறது? இப்போ பாரு, F12 இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் M1 × F/M1 + M2. இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட ரிலேஷன். நான் என்ன சொல்ல, டோட்டலாக எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டேன். எஃப்ஐ வெளியில் எடுத்துட்டா என்ன ஆயிரும் உனக்கு? 1 மைனஸ் என்ன செய்வாங்க? M1 / M1 + M2 வந்துடும். ஓகேவா? இது என்னது? F12. இப்போ நான் என்ன சொல்ல பாரு, இது ரெண்டுக்கு எல்சிஎம். இப்போ தான் நீ எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுப்பேன்? கேபிட்டல் எஃப் இதை மேலே கொண்டு இருப்பேன். M1 + M2 − M1 / M1 + M2. இப்போ என்ன செய்வேன்? மைனஸ் M1 + M1 கேன்சல் பண்ணிடு. பாக்கி என்ன இருக்குது? F/M2 / M1 + M2. அப்போ காண்டாக்ட் ஃபோர்ஸ் F12ங்கிறது என்ன? F/M2 / M1 + M2 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ் முடிஞ்சிருச்சா? இப்போ F12 எப்படி நீ கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி அடுத்தது என்ன செய்யணும் உனக்கு? F21 நீ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? F21 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அதே மாதிரி இது ஒன்று சொல்ல மாதிரி பாரு. இப்போ F12 ஈக்குவல் டு என்ன செய்வீங்க? F×M2 / M1 + M2 எழுதிட்ட இல்லையா? இப்போ இதை நீ வெக்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வே? F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஓகேவா? M2 / M1 + M2 ஐ கேப்னு போடுவோம். ஏன் ஐ கேப் போடுறீங்கன்னு சொன்னால் வெக்டார் நோட்டேஷனை சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும்? அதனுடைய டைரக்ஷனை சொல்லணும். அதனால் என்ன செஞ்சுருக்கேன்? எந்த டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது? இந்த ஃபோர்ஸு எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஐ கேப்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நீ என்ன செய்கிற? அடுத்தது F21 உள்ளது கண்டுபிடிக்கிறது. இப்போ F21 உள்ளது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் பாரு, இது ஈக்குவேஷன் 1. இது எடுத்துக்க, இந்த F12 = F×M1 / M1 + M2 இதைத்தான் நம்ம வெக்டர் நோட்டேஷனில் எழுதும்போது டைரக்ஷனோட சொல்லியிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இது டைரக்ஷன் இல்லை, இதை டைரக்ஷனோட சொல்லியிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகாத, இது என்ன இதுக்கு என்னன்னு யோசிக்காத, இது நார்மலாக சொல்லியிருக்கோம். இது வெக்டர் நோட்டேஷனில் சொல்லும்போது டைரக்ஷனோட சொல்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது புரியுதாப்பா சொல்கிறது? இப்போ அதே மாதிரி என்ன செய்யணும்? செகண்ட் பாடியில் உள்ள இந்த காண்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது என்ன, F21 நீ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதுக்குன்னு என்ன செய்யற? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். சரியா?
இப்போ நம்ம செகண்ட் பாடியில் உள்ள ஃபோர்ஸை படிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், செகண்ட் பாடியில் உள்ள காண்டாக்ட் ஃபோர்ஸை F2-ஐ கண்டுபிடிக்கிறது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அதுதான் என்ன ஃப்ரீ பாடி டயக்ராம் இதை வரைஞ்சிருக்கேன் பாரு. அதாவது ரெண்டாவது பாடி M2-ங்கிற பாடி இங்கே இருக்குது. இதில் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, F21-ங்கிற ஒரு ஃபோர்ஸ் M1-லேருந்து இது மேலே ஆக்ட் பண்ணும், இன்னொன்று நெட் ஃபோர்ஸ் அது மட்டும் தான் ஆக்ட் பண்ணும் சரியா. அப்போ F21 ஈக்குவல் டு என்ன சொல்லுவேன், M2 into A-ன்னு சொல்லுவேன். ஏன்னா M2-ங்கிறது இந்த மாஸ் இல்லையா, M2 into A. இப்போ இது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இதுவும் X டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது இல்லையா. அப்போ என்னாகும், நம்ம யூனிட் வெக்டார் வச்சு சேர்த்து சொல்லும்போது F21 i-cap ஈக்குவல் டு M2 a i-cap-னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு i-cap-ஐயும் மல்டிப்ளை சாரி கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், பாக்கி என்ன இருக்கும் உனக்கு, F21 equal to M2 into A-னு வந்துடும். இப்போ அதே மாதிரி F2 equal to M2-னு போட்டுருவேன். M2-க்கு மேலே F-க்கு மேலே நீ சாரி ஆக்சலேஷன் மேலே நீ என்ன செய்யணும், கேபிட்டல் F/M1+M2-னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுது. புரியுதா சொல்கிறது, அங்கே கண்டுபிடிச்ச அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் என்ன சொல்லியிருக்கேன் பாரு, F21 equal to M2 into A-னு சொல்லியிருக்கேன். இந்த ஏனுடைய ஆக்சலரேஷனோட வேல்யூவை கொண்டு வந்து திரும்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு ஓகேவா. அப்போ என்ன ஆகும் உனக்கு, F21 is equal to M2 into M2 by M1+M2. இதை இப்போ வெக்டார் நோட்டேஷன் நீ சொல்லணும்னு சொன்னால் என்ன செய்வேன், F21 vector is equal to F into M2 by M1+M2 into i-cap-னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுக்கும் உனக்கு வேல்யூ என்னவா இருக்குது, ஒன்றா தானே இருக்குது. இதில் இப்போ நம்ம இந்த வெக்டார் நோட்டேஷனில் இந்த மாதிரி ரெண்டோட வேல்யூமே உனக்கு ஒன்றா தான் இருக்குது, என்ன உனக்கு மைனஸ் சைன் மட்டும்தான் உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா. அப்போ நியூட்டனுடைய செகண்ட் லாவை பொறுத்து ஒரு ஹரிசால்டல் சர்ஃபேஸில் ரெண்டு பாடி காண்டாக்டில் இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டு அந்த காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் ரெண்டு பாடி மேலே ஆக்ட் பண்ணது இல்லையா, அந்த ஃபோர்ஸஸை நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் நீ நியூட்டனுடைய தேர்ட் லாவை ப்ரூஃப் பண்ணலாம். நியூட்டனுடைய தேர்ட் லாவை என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் அப்படி தானே சொல்லுவோம். எப்படி ஆக்ஷன் தர ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பாரு, F12 is equal to F into M2 by M1+M2. அதே மாதிரி F21 பாரு F into M2 by M1+M2. அப்போ ரெண்டுமே ஒன்று தான், இங்கே என்ன மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் சைன் மட்டும்தான் இருக்குது. புரியுதா. அப்போ இந்த நியூட்டனை செகண்ட் லாவை பொறுத்து ரெண்டு பாடிஸு ஒரு ஹரிசன்டல் சர்ஃபேஸில் காண்டாக்டில் இருக்கும்போது அதனுடைய ஆக்சலரேஷனை யூஸ் இன்னொரு செகண்ட் லாவை வச்சு நீ கண்டுபிடிச்சி அதுலேருந்து காண்டாக்ட் போகிறத கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் வி கேன் ப்ரூவ் இட் த நியூட்டனுடைய தேர்ட் லா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு இடையில் வந்த மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் ஒரு டாபிக் இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகேவா. இப்போ பாரு, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் லாமேஸ் தியரம் பார்க்க போகிறோம் ஓகேவா. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட். அதாவது இந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு காமன் பாயிண்டில், எத்தனை லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு காமன் பாயிண்டில் வந்து ஆட் ஆணிச்சு ஒரே ஒரு ஜங்ஷன் மாதிரி போட்டுச்சுன்னு வச்சுக்கேன். இந்த கலெக்ஷனுக்கு தான் என்ன பேர், கன்கரண்ட்னு பேர் ஓகேவா. இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஒரே சேம் இந்த பிளேனில் தான் இருக்கணும், இந்த பிளேனில் தான் அப்படின்லாம் கிடையாது சரியா. சப்போஸ் அது இந்த சேம் பிளேனில் இருந்ததுன்னு வச்சுக்கேன், அதை வந்து நம்ம கன்கரண்ட்னு சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ்ன்னு நம்ம சொல்லலாம் சரியா. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன நான் சொல்லியிருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் செட் டு பி கன்கரண்ட். எப்போ, இஃப் தி லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் அ காமன் பாயிண்ட், அட் அ காமன் பாயிண்ட்டில் ஒரு நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆனிச்சுன்னு சொன்னால் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் என்ன பேர், கன்கரண்ட் ஓகேவா. இப்போ லாமிஸ் தியரம் பாரு, லாமிஸ் தியரம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ சிஸ்டம் ஆஃப் 3 அதாவது 3 கன்கரண்ட் அண்ட் கோப்ளேனர் ஃபோர்ஸஸை எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், F1-ங்கிறது ஒரு ஃபோர்ஸு, அதாவது கன்கரண்ட் அண்ட் கோப்ளேனர் ஃபோர்ஸ் சரியா. F2-ங்கிறது ஒரு ஃபோர்ஸு, F3-ங்கிறது ஒரு 3 கன்கரண்ட் அதாவது 3 சிஸ்டம் சரியா. 3 சிஸ்டம், அந்த 3 சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கணும், கன்கரண்ட்டாக இருக்கணும், கோப்ளேனாக இருக்கணும். அப்படின்னா அந்த 3 ஃபோர்ஸஸுமே ஒரு இடத்துல வந்து கலெக்ட் ஆகணும், ஜங்ஷன் ஆகணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ லாமிஸ் தியரம் அந்த மாதிரி வந்து ஜங்ஷன் ஆகிட்டு அந்த 3 ஃபோர்ஸஸ்னால அந்த பாயிண்ட்டு ஈக்விலிப்ரியம் ரொம்ப முக்கியமானது, இந்த தியரம் ரொம்ப முக்கியமானது சரியா. அந்த 3 ஃபோர்ஸஸுமே கன்கரண்ட்டாக கோப்ளேனராக மட்டும் இருந்தால் பத்தாது, ஈக்விலிப்ரியம் கண்டிஷன்லையும் இருக்கணும். அப்படின்னா என்ன, அந்த 3 ஃபோர்ஸஸும் வந்து ஜங்ஷன் போடுற அந்த பாயிண்ட்டு உனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். புரியுதா சொல்கிறது. இப்போ சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட் அண்ட் கோப்ளேனர் ஃபோர்ஸஸ் இஸ் இன் ஈக்விலிப்ரியம், அது 3 ஃபோர்ஸஸுமே ஈக்விலிப்ரியம் கண்டிஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் தென் லாமிஸ் தியரம்
states that the magnitude of each force of the system is proportional to the sine of the angle between the other two forces. அப்படினா என்னன்னா இந்த மூணு ஃபோர்ஸஸ் சரியா இந்த சிஸ்டத்துல உள்ள கன்கரண்ட் அண்ட் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் மூணுமே ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது பாரு மேக்னிட்யூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஒரு ஒரு ஃபோர்ஸினுடைய அளவு எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும்னு சொன்னால் பாக்கி ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில் உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு எப்படின்னு, எஃப் ஒன்னுங்கிறது இது ஃபோர்ஸு, இது என்னது F2, இது என்னது F3. இங்கே பாரு F1க்கு F2க்கு இடையில உள்ள ஆங்கிள், சாரி F2க்கு F3க்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது ஆல்ஃபா, F1க்கு F2க்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது, F3க்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது பீட்டா, F1க்கும் F2க்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது காமா. சரியா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உன்ட்ட, மேக்னிட்யூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் ஒரு ஒரு ஃபோர்ஸினுடைய அளவு, ஒரு ஒரு ஃபோர்ஸுடைய மேக்னிட்யூடு எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது, அடுத்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது. சரியா? அப்போ F1ங்கிற, இப்போ முதல்ல F1ங்கிற ஒரு ஃபோர்ஸை பார்ப்போம். இந்த F1னோட மேக்னிட்யூடு எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது, மேக்னிட்யூடு சொல்லும் போது இப்படி தானே போடணும், ப்ரொபோஷனாக இருக்குது அடுத்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிளுக்கு. இது F1 நான் எடுத்துக்கிட்டேன், பாக்கி F2 F3 இடையில உள்ள ஆங்கிள் என்னது ஆல்ஃபா, சைன் ஆஃப் தி ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனாக இருக்குது. அப்போ F1 ப்ரொபோஷனல் டு சைன் ஆல்ஃபா. சரியா? நெக்ஸ்ட்டு பாரு F2, இந்த ஃபோர்ஸ் இதுதான் F2வை பாரு. இப்போ F2 அதனுடைய மேக்னிட்யூடு என்ன அப்படின்னு சொன்னால் பாக்கி இருக்கிற இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிள், அதாவது என்ன, ப்ரொபோஷனல் டு சைன் பீட்டா. பாக்கி F3 எடுத்துக்கங்க, F3 எது இதானே F3 வரும். இப்போ F3 ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் F3 ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கு இடையில உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிள், இது என்னது காமா. அப்போ F3 ப்ரொபோஷனல் டு சைன் காமா. சொல்லிட்டோமா? இதுதான் லா உனக்கு. இதில் உள்ள ப்ரொபோஷனல்ட்டி எல்லாமே உனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால நீ என்ன செய்கிறேன்னா F1 மேக்னிட்யூட் ஆஃப் F1 பை சைன் ஆல்ஃபா, எல்லாமே கான்ஸ்டன்ட் ஈக்குவல் தானே, அடுத்தது ஈக்குவல் டு F2 பை சைன் பீட்டா ஈக்குவல் டு F3 பை சைன் காமா. இதுதான் என்னது உனக்கு லாமிஸ் தியரம். இந்த லாமிஸ் தியரத்தை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்டாட்டிக் ஈக்குவலபிளில் இருக்கும்போது அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். புரியுதா? லாமிஸ் தியரம்னா என்னன்னு பாரு. இப்போ சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட், ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். இஃப் எ சிஸ்டம் ஆஃப் 3 கன்கரண்ட் அண்ட் கோப்ளைனர் ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம், மூணு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அந்த மூணுமே எப்படி இருக்கணும், கன்கரண்ட்டாக இருக்கணும், கோப்ளைனராக இருக்கணும், அந்த மூணு ஃபோர்ஸஸுமே இருந்து அது ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி இடத்துல லாமிஸ் தியரம் என்ன சொல்லும், த மேக்னிட்யூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் இஸ் proportional to the sine of the angle of the angle between எது ரெண்டு கிளையில், between the other two forces, பாக்கி ரெண்டு ஃபோர்ஸஸ் கிளையில் உள்ள சைன் ஆஃப் தி ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கோம், டூ பாடிஸ் இன் கான்டாக்ட் ஆன ஹரிசான்டல் சர்ஃபேஸ் பார்த்துருக்கோம், அதில் ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து செகண்ட் லாவை, நியூட்டனோட செகண்ட் லாவை யூஸ் பண்ணி நியூட்டனோட தேர்ட் லா வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். சரியா? இதில் மோஸ்ட் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் நம்ம பார்க்கல. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், லாமிஸ் தியரம் பார்த்துருக்கோம். அதில் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னன்னு சொல்லணும், அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எப்போ கன்கரண்ட் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், அந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே ஒரு காமன் பாயிண்ட்டில் வந்து ஆக்ட் ஆனுச்சுன்னு சொன்னால் தான் அதை நம்ம கேட்கலாம்.